செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் இந்த காலகட்டத்தில் காமெடியில் கிங்காக இருந்தவர் கவுண்டமணி. கவுண்டமணி செந்தலோடைய காமெடிக்காகவே ஓடின படங்கள் பல இருக்கு. ரொம்ப வருடங்கள் கழிச்சு இப் 49 அப்படிங்கிற படம் மூலமா திரும்பவும் கவுண்டமணி ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு தமிழ் சினிமாவுக்கு. இந்த படத்துல தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஏழை விவசாயிகளுடைய நிலையை எடுத்து சொல்ற மாதிரி இந்த படத்துடைய கதை அமைஞ்சிருக்கு. அதனால ரொம்ப உணர்ச்சி வசமாவே இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 49 அப்படின்னா என்ன அப்படிங்கறதையும் அடித்தட்டுல இருக்க ஏழை மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை விளக்கி சொல்றவராகவும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அதாவது எந்த கட்சிக்குமே எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னா 49 அப்படிங்கிற பட்டனை அழுத்துவாங்களாம். இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ற மாதிரி இந்த படத்துல கவுண்டமணி நடிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கான். பிரச்சாரங்களும் எலெக்ஷனும் நடக்கிற இந்த நேரத்துல இந்த பாடலை மட்டும் வெளியிட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், அதனால இந்த பாடலை இப்போ வெளியிடுங்க அப்படின்னு கவுண்டமணி படத்துடைய நிறுவனத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இந்த நேரத்துல இந்த பாடலை வெளியிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக அம்மா போல் அள்ளி தரும் மழைதான் அப்படிங்கிற பாடலை மட்டும் யூடியூப்ல வெளியிட்டு இருக்காங்களாம். அதனால கவுண்டமணி ரொம்ப கோபத்துல இருக்காரு. எதுக்கு அப்படின்னா அவர் சொன்ன பாடலை விட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கா வேற ஒரு பாடலை வெளியிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு.